ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இடையில ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு, இல்லை லைவில் எல்லா பேர்த்துக்கும் காய்ச்சல் காய்ச்சல்ன்றாங்க இல்லையா, அது மாதிரியான பிரச்சனை, அதனால் கொஞ்சம் டிலே ஆகி வர வேண்டியதாக போச்சு. எனிவே இப்போ வந்து இறையரல் சித்திச்சதுனால மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குற தலைப்பு அப்படின்னு எடுத்துட்டால் காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிற தலைப்பு தான் போட்டிருந்தோம். நிறையா நம்ம மக்கள் வந்திருக்கிறாங்க, காரகோ பாவநாஸ்தி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு மாரிமுத்து கேட்டிருக்காரு. என்னென்னு தான் பார்த்துருவான் அதையும் தான். அது அதாவது இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறையா இருக்கும். பஞ்சமாதிபதி பாக்யாதிபதியோடு சேர்ந்தா அப்போ அப்படின்னு பேசுகிறாங்கல்ல, அப்போ பஞ்சமாதிபதினா யார், ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டவரா அப்படின்னாக்கும், பாக்கியாதிபதினா யார், யாருக்கு பாக்கி வச்சுருக்காரு அவர் அப்படின்ற மாதிரியா அப்படின்ற மாதிரி நிறையா நமக்கு டவுட்டெல்லாம் வரும். அப்படின்னா இது வந்து வெறும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான். பஞ்சமாதிபதினா என்ன, அஞ்சாம் இடத்ததிபதி. பாஞ்சுன்னா பஞ்சாப்புன்றோம்ல சார், அப்போ அஞ்சு தானே, அந்த அஞ்சாம் இடத்துல யார் ஆட்சி பெற போகிறாங்களோ அவர் தான் அஞ்சாம் இடத்ததிபதி, அவர் தான் பஞ்சமாதிபதி. பாக்கியாதிபதி அப்படின்னா பாக்கியஸ்தானம்ங்கிறது ஒன்பதாம் இடம் இல்லையா, அப்போ ஒன்பதாம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் ஆட்சி ஆகுதோ அவர் தான் பாக்கியாதிபதி. அப்போ அது மாதிரி ஜோதிடத்தில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது என்ன, ராசிலையும் நவாம்சத்துலேயும் ஒரே இடத்துல கிரகம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. டக்குன்னு எனக்கு வரவேற மாட்டேங்கிறது, அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் வச்சுருக்கிறாங்க, வர்கோத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதில் நிறையா வந்து இந்த மாதிரி கம்பு சுத்திர வேலை நிறையா இருக்குது, அதில் வந்து தான் நிறையா குழப்பமாயிரும். அந்த வகையில் நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நம்ம இப்போ அதை என்னங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிறது அப்படியான ஒரு அமைப்பு இல்லையா, அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொருத்தர் கொடுத்துருந்தார் மாணிக்குமார், வணக்கம் கவிராயரே வணக்கம் அப்படின்னு ரெண்டு வணக்கம் சொல்லியிருந்தார். அதாவது வா என்ன, வாலெங்கே நீண்ட வயிறெங்கே உட்குளிந்த கண்ணெங்கே சால புவிராயர் போற்றும் நீவிர் கவிராயர் என்றிருந்த கால் அப்படின்னு சொல்லி கவி காழமேகம் பாடினதா ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப காமெடியாக இருக்கும் அந்த பாட்டு. சரி, அதுக்கான விளக்கம் சொன்னோம்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி இருக்குது, நீங்கள் அந்த கவிராயரே அப்படின்னு போட்டதுமே அது வந்தது. கவி புனையிறவங்க தான் கவிராயர், நம்ம காப்பி அடிக்கிறவங்க. அதாவது புத்தகத்தில் இருக்க கவியை படிச்சுட்டு தானே சொல்கிறோம், நம்ம ஒன்றும் எழுதி சொல்லலையே. அதனால் கவிராயர் அப்படின்றது கவிதை எழுதுகிறவங்க. கவிதை எழுதுறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற புது கவிதை இல்லை சார், அது வந்து வார்த்தையை எங்கிருந்து வந்தான் அப்படின்றத பதிலாக வந்தான் எங்கிருந்து அப்படின்னு ஓட்டம்னா கவிதை ஆகிடுது. அப்படி இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, இன்சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அல்லது வெண்பா கலிப்பா வஞ்சிப்பா யாருப்பா இதெல்லாம் அப்படின்னாக்க எல்லாம் தமிழ் தாப்பா, அதில் எழுதணும். அப்படி எழுதுனாத்தான் அவர் கவிராயர். அதனால் நம்ம கவிராயர்லாம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் இலவசமாக கொடுத்த பட்டத்திற்கு நன்றி. அதே மாதிரி நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க. கொஷின் வந்து நம்ம இது தான் லைவில் வச்சுருவோம், நாளைக்கு சண்டே லைவ் இருக்குல்லப்பா, அதில் பார்த்துருவோம் கொஷினை. இப்போ இப்போமே ஆரம்பிச்சிட்டார். கடகலக்னம் ஏழில் சுக்கரன் புதன் காரகோ, சுக்கரன் புதன் காரகோ பாவநாஸ்தியா சார்னு. காரகோ பாவநாஸ்தினா என்னென்னு சொல்லணும் சார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தானே அதுக்கெல்லாம். சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். காரகோ பாவநாஸ்தி ஜோதிடத்தில் அப்படி ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காரகம் அப்படின்னா என்ன, இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துட்டால் சூரியனுக்கான காரகத்துவத்தை மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள், சூரியத்தினுடைய காரகத்துவத்தை மனசில் வைத்து கொள்ளுங்கள், அப்போத்தையும் ஜோசியம் எளிதாக இருக்கும் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன காரகத்துவம் அப்படின்னா, இந்த சூரியன் எதெல்லாம் குறிக்கிறார் அப்படிங்கிறது தான். சூரியன் வந்து யாரை குறிக்கிறார், தலைமை பண்புகளை குறிப்பார், தலையை குறிப்பார், அரசாங்கத்தை குறிப்பார், தகப்பனாரை குறிப்பார், அதே மாதிரி அதிகாரத்தை குறிப்பார், இப்படி நிறைய விஷயம், கோதுமையை குறிப்பார், இப்படி நிறைய விஷயம் இருக்குது இதில். இந்த சூரியன் எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய இருக்கும் காரகத்துவங்கள். அதே மாதிரி சந்திரனுக்கு நிறைய காரகத்துவங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தந்த இடத்துல இவங்க அதிகாரம் பண்ணுறதுக்கு அமைப்பு பெற்றவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பால் அப்படின்னம்னா பால் வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வரும். புளிக்குழம்பு அப்படின்னம்னா புளிக்குழம்பு செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் வரும், காரக்குழம்பு வர்றதுங்கிறது. அப்போ இது மாதிரி, அப்போ அப்பளம் அப்படின்னு வச்சுங்க, அப்பளம் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வரும். இலை அப்படின்னம்னா இலை செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில், சாரி புதனுடைய ஆதிபத்தியத்தில் வரும். அந்த இது தண்ணி தெளிக்கிறாங்க இல்லையா, தண்ணி சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் வரும். உப்பு வைக்கிறாங்க, உப்பு சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் பாடுறேன், இவன் திங்கிறதா சொல்லிக்கிருக்கேன் அப்படின்ற கூடாது, அப்படி இல்லை. இது மாதிரி அந்த காரகத்துவங்கள்,
நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு அதிகாரம் பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இப்போ டிவி வீட்டில் வச்சு பார்த்துக்கிருக்கோம் அப்படின்னம்னா டிவி என்ன காரகத்துவம், சுக்கரனுடைய காரகத்துவம். பட் டிவியில் ஓடுறது இருக்கு இல்லையா, அது வந்து ராகு தெளிவாக இருந்தால் தான் ஓடும், இல்லாட்டி ஓடாது. அப்போ அது மாதிரி இந்த காரகத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறதுல இதில் மெயினாக சொல்கிறது என்ன அப்படின்னா, காரகோ அர்த்தம் கூறுங்கள் அப்படின்னா, காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிறதுல காரகோ அப்படின்றதுக்கு சொல்கிற கேட்டிருக்காங்க. அதாவது காரகோ அப்படின்னம்னா இது கண்டினியூட்டி வார்த்தை, இது வந்து வினையச்சம், வினையச்சம் இல்லை பெயரச்சம். காரகோ பாவநாஸ்திங்கிறதுல காரகோன்னு எடுத்துக்கிட்டால் பெயரச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம், காரகம் அப்படிங்கிறத இன்னொரு வார்த்தை வந்து சேரையில் காரகோ அப்படின்னு வருது. பாவநாஸ்திங்கிற வார்த்தை வந்து சேர்றதுனால இந்த காரகோன்னு வருது. மற்றபடி காரகம் அப்படிங்கிறதான் கரெக்டான வருது. சரி, இது வந்து என்ன புணர்ச்சியில் வர்றது, புணர்ச்சி விதிகளில் தமிழில். சரி, இப்போ இந்த காரகோ பாவநாஸ்தியில் இந்த காரகத்தை சொன்னேன் இல்லையா. இந்த காரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை எடுத்துக்கிட்டால் சிம்பிளாக சொல்கிறது உறவுகளில் குறிக்கிறது, சூரியனை எடுத்துக்கிட்டால் தகப்பனார், சந்திரன் எடுத்துக்கிட்டா தாயார், செவ்வாய் எடுத்துக்கிட்டா சகோதரன், புதன் எடுத்துக்கிட்டா, ஆமாம் புதன் எடுத்துக்கிட்டா தாய்மாமன் அல்லது படிப்பு. இது மெயினான காரகத்துவம், அது என்ன காரணம்னு சொல்கிறேன். அடுத்தது குருவை எடுத்துக்கோங்க, குழந்தை பாக்கியம் அல்லது பொருளாதார வளம் அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து சனி, சனி வந்து சாரி சுக்கிரேன், சுக்கிரேன் வந்து வீட்டுக்காரம்மா பொண்டாட்டி. அதே பொண்ணு ஜாதகத்திலேருந்து பார்த்தோம்னா கணவர் அப்படி வச்சுக்கலாம். அது வந்து இல்லை இல்லை, அதாவது ஜோசியத்தின்படி செவ்வாய் தான் கணவர் அப்படின்னு உண்டு. ஆனால் சுக்கரன்கிறது பொதுவான ஒரு காரகத்துவத்தில் அது கணவன் மனையை குறிக்கக்கூடியது. சரி, அடுத்தது சனி, சனி வந்து தொழில் ப்ளஸ் ஆயுளை குறிக்கக்கூடியது. சரி, அடுத்தது ராகு, ராகு வந்து தகப்பனார் வழி தாத்தா பாட்டியை குறிக்கிறது, கேது வந்து தாய் வழி தாத்தா பாட்டியை குறிக்கிறது. இவ்வளோ தான் சார் இதில் உறவு நிலை, ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறது. சரியா, அப்போ இப்போ மறுபடியும் மேலேருந்து வருவோம். சூரியன் அப்பாவை குறிக்கிறது, சந்திரன் அம்மாவை குறிக்கிறது, செவ்வாய் சகோதரனை குறிக்கிறது, புதன் தாய்மாமனை குறிக்கிறதுங்கிறது, குரு வந்து குழந்தைகளை குறிக்கிறது, சுக்கிரன் வந்து மனைவி அல்லது கணவர், சனி வந்து தொழிலை குறிக்கிறது, ஆயுளை குறிக்கிறது. இதுதான் மேட்ரு, இது வந்து காரகத்துவம். இப்போ ரவிச்சந்திரன் வந்துட்டார் தமிழ் வாத்தியார், அதான் நான் நாலு வார்த்தை தமிழில் சொல்லிடக்கூடாதே இலக்கணத்தில். சரி, இப்போ இந்த காரகத்துவம் அப்படின்னா இந்த பலன் கொடுக்கறதுக்கு அவர் அதிகாரம் மிக்கவர் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, சந்திரனோட கேது சேர்ந்திருக்கார் அல்லது சந்திரனோட ராகு சேர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஜாதகத்தில் அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த சந்திரனை இந்த ராகு பாதிப்பார். ஏன்னா ராகு வந்து நெகட்டிவ் பிளானட்டு, சந்திரன் வந்து பாசிட்டிவ் பிளானட்டு. இது ரெண்டும் சேர்றப்ப இதில் ராகுவனுடைய பவரில் சந்திரனுடைய பவரை அமுக்குவார். அப்போ என்ன அர்த்தம்னா, சந்திரன் யார், அம்மா. இதோட ராகுவோ கேதுவோ சேருது இல்லையா, அப்போ சேர்றப்ப என்ன ஆகும்னா தாயினுடைய உடல் நலத்தை பாதிக்கும், ஒரு சிலருக்கு மனநலத்தை பாதிக்கும், அல்லது தாய்க்கும் தகப்பனாருக்குமான ஒற்றுமையை காலி பண்ணும், அல்லது தாயாருக்கு வந்து சொத்து பத்து ரீதியாக பெரிய இழப்புகள் ஏற்படலாம், பொருளாதார ரீதியாக இழப்புகள் ஏற்படலாம். இது நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ இதே இது பாசிட்டிவ் எடுத்துக்கிடுவோம், ஏன்னா எல்லாத்துலேயும் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும். இப்போ லைவ் வரல சாரா, நோ லைவா, இல்லையாப்பா வந்துட்டுருக்கே. சார் லைவ் வருதான்னு பாருங்கள், யாராவது கொடுங்க. ஜி கே கனகராஜ் வந்து லைவ் ஓகேன்னு கொடுத்துருக்காரு. மோகன் நடராஜன் கரூர் வந்து நோ லைவ்னு கொடுத்துட்டாரு. என்னடா இது, மதுரைக்கு வந்த சோதனை. யாராவது ரெண்டு கமெண்ட் போடுங்க, நானாத்தியம் பேசிக்கிருக்கனா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நின்று நின்று வருதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியலையா. இருங்க, நான் இதில் கூட பார்க்குறேன். குட் ஈவினிங் சார், லைவ் ஓகே சார். கனகராஜ் வருது சார், வருது சார். யுவராஜா, ஆ ரைட். பௌர்ணமி ராகு, ஏ பாயிண்ட் அவுட்றாதையா, பௌர்ணமி ராக புரியா அப்படின்ட்டுருக்காரு மோகன்ராஜ் சார். ஆக்சுவலாக இந்த சந்திரனோட ராகு, ரைட்டு சார், லைவ் வந்துருச்சுன்னு பார்த்துட்டேன் நான். சந்திரனோட ராகு அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆகுது அல்லது கேது சேருது அப்படின்னாக்க இது நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா. சரி, இதுலேயே பாசிட்டிவ் இருக்குன்னு ஆர்கியூலாம் பண்ணலாம், அதெல்லாம் தனி, அதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து சிம்பிளாக புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த சந்திரனோட குரு வந்து சேர்றார் அப்படியா. இப்போ சந்திரன் வந்து அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம், அதோட குரு வந்து சேரலை. அம்மா வந்து பொருளாதாரத்தில் நல்ல வசதி மிக்கவங்களாக இருப்பாங்க, அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அம்மா தெளிவான சிந்தனைகள் தெளிவான மனோநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க,
அம்மாவுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்கும். அதே மாதிரி அம்மா பேரில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், சொத்து பத்து இருக்கும். அம்மா வந்து கொஞ்சம் குண்டாவாங்க, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லா குண்டாவாங்க, வெயிட் போடுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சி, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். எது? சந்திரனோட குரு சேர்றது. இதுலேயும் நெகட்டிவ் இருக்குது, சந்திரன் குரு நெகட்டிவாகவும் சேரலாம். சரியா? சரி, இப்போது இந்த சந்திரனோட குரு சேரையில் பாசிட்டிவாக சொன்னோம், ராகு கேது சேர்றப்ப நெகட்டிவாக சொல்கிறோம். அப்போ சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்குது, அப்போ அம்மாவுக்கு பாசிட்டிவ், அம்மாவுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் எடுத்துக்கிறோம் இல்லையா. இதுக்கு பேர் தான் சார் காரகத்துவம். இந்த சந்திரன்னா அம்மானு எடுத்துக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு காரகத்துவம். சரி, இதுதான் சந்திரனுடைய காரகம். இதை வச்சுட்டு நம்ம இன்னும் நிறைய கம்பு சுற்றலாம். சரியா? இப்போ சந்திரனோட கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்திரன் கேது காம்பினேஷன் இருக்கு. இவங்க அவங்க கூட இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதியில் பிரச்சனையாக இருக்கும். ஒன்று, அவங்களுக்கான தண்ணி போர்லேருந்து எடுக்கிறதாகட்டும், அல்லது பைப் லைனில் வர்றதுங்கிறதுலையாகட்டும், ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சி கொண்டு போய் தூக்கிட்டு போய் வைக்கிற மாதிரியாவது இருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தண்ணி பிடிக்கிறதில்ல. அல்லது தண்ணி வெளியே போகிறது இருக்கு இல்லையா, கழிவுநீர் சீவேஜ் வாட்டர் வெளியில் போகுது இல்லையா, அதில் ட்ரபிள் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மாதிரியான ட்ரபிளில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லலாம். இன்னொரு அடையாளம் பாருங்கள், சந்திரன் கேது சேர்ந்துருக்கு அப்படின்னாக்க அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து யூஸ் பண்ணாத கிணறு அல்லது போரு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சந்திரன் கேது சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து உணவுப் பொருள் சார்ந்த விற்பனை செய்யக்கூடிய இடம் கடை ஏதாவது இருக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து இந்த சந்திரன்கிறது உணவுப் பொருள், சந்திரன்கிறது தண்ணி, சந்திரன்கிறது மனோநிலை, இப்படி இது ஒன்றொன்னையும் குறிக்கிறதுங்கிறது. அப்போ அதோட பாசிட்டிவ் கிரகம் சேருதா ஓகே சொல்லு, நெகட்டிவ் கிரகம் சேருதா அதை நெகட்டிவ்னே சொல்லு அப்படின்ற மாதிரியான அந்த டீட்டெயில் எடுத்துக்கிறோம் இல்லையா. இதுதான் பலன் சொல்கிற மெத்தடு. ஆனால் சந்திரன் வந்து அந்த காரகம் எதை குறிக்குது அப்படிங்கிறது, இந்த எதை குறிக்குதுங்கிறது காரகத்துவம். ஒன்றும் இல்லை சார், வாட்ச் எடுத்துக்குவோம். இப்போ கையில் வாட்ச் கட்டியிருக்கோம்ல, வாட்சுக்கு காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், இது சனி சார். அவன் தான் காலன்கிறது யாரு, உயிரெடுக்கிறவனும் உயிரை கொடுக்கணும்னு யாரு, சனீஸ்வரன் தான். அப்போ காலத்தை காட்டுறது யாரு, சனி. ஆனால் நம்ம இதை வந்து ஆர்னமெண்ட்டாக, அதாவது ஒரு அலங்கார பொருளாக கட்டிக்கிறோம் இல்லையா. அஃப்கோர்ஸ் நான் கட்டுறது வந்து கண்டிப்பாக வாட்சோட தான் இருப்பேன், ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் வாட்சில். நம்ம கடிகார பிரசன்னம்லாம் இருக்குது இல்லையா, நம்ம சைட்டில் இருக்கும்ல, இந்த ஆப்லெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்டில் நாட் மேரீடா போச்சுடா. அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒன்னொன்றுக்கும் காரகத்துவம் இருக்கும், ஒரு ஒரு விஷயத்துக்கும் காரகத்துவம் இருக்கும். அப்போது அது மாதிரி சூரியனுக்கு காரகத்துவம் அப்படின்னா அந்த சூரியன் அதன் மேலே அதிகாரம் இருக்கும். சூரியன் நல்லா இருந்தால், அந்த ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் அவங்க அப்பே நல்லா இருப்பார், சூரியன் கட்டுப்போனாருனாக்க அவங்க அப்பா சிரமப்படுவார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். இப்போ காரகம்ங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கிடுவோம், புரிஞ்சிருச்சுன்னு. சரி, இப்போ அதை தாண்டது, காரகத்தை தாண்டி இந்த கிரகநிலை நவகிரகம்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகம், சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இல்லையா, இந்த ஒன்பது கிரகம். இதில் உறவு நிலைகள் சொல்லியாச்சு. சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ கட்டத்துக்கு வாங்க. இந்த கட்டம்னு ஒன்று ஓட்டு வச்சுருக்கிறோம்ல, ஒரு மேப் ஒன்று ஓட்டு வச்சுருப்போமே நம்ம இதில் எல்லாம். இதில் ஜோதிடம் அப்படின்னாலே அந்த கட்டம் தான் மெயின், முதல்ல கட்டத்தை எடுத்து வச்சுக்கிடுவாங்க இல்லையா, இதுதான் அந்த கட்டம். ஒரு கட்டத்தில் இதையும் விட்டுட்டு போக முடியாதுல்ல, அப்போ இதையும் சொல்லித்தானே ஆகணும். இப்போ அதையும் பார்க்க போகிறோம் சார். நம்ம இதில் பார்த்துருக்குறோம், எது கிரகங்களில் சூரியன் யாரை குறிக்குது, சந்திரன் யாரை குறிக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கட்டங்கள்லையும் அதே உறவு நிலைகளை குறிக்கக்கூடிய கட்டங்கள் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா அதையும் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்கிடுவோம், இது வந்து லக்னம். அதாவது லக்னங்கிறது வந்து அந்த ஜாதகர் பிறந்தப்போ போடுற கால்குலேஷன். இதுக்கு வந்து நிறைய தியரி இருக்குது, அதாவது கீழ்வானத்தில் அடிவானத்தில் ராசி சக்கரம் எது உதயமாகிறதோ அப்படின்னு. அவ்வளோ நீளமாக இருக்குது, அவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா இது வந்து கையில் கணிக்கிறப்ப தான் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்போ எல்லாம் தான் கால்குலேஷன் வந்துருச்சு, அதுவும் கம்ப்யூட்டர் கால்குலேஷன் வந்துருச்சு, அதனால் படபடபடபட நாளைச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். கீழ்வானத்தில் உதயமானா என்ன, மேல்வானத்தில் உதயமானா என்ன, விடுங்க ஐயா பலனை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ இப்போ வந்து லக்னம்ங்கிறது வந்து மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது மேஷ லக்னம் போட்டிருக்கேன். இந்த மேஷம்ங்கிறது தான் காலபுருஷ தத்துவத்துக்கு தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ அடுத்த பாயிண்ட், இந்த காலபுருஷன் என்ன அப்படின்னா என்ன, நான் நிறைய சொல்லியிருக்கேன். காலபுருஷனை வேணால் தெரியும், காலபுருஷனை எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்க வேறு ஒன்றும் இல்லை சார், இந்த கட்டம் போட்டிருக்கோம் இல்லையா அதான் காலபுருஷன். இந்த கட்டத்துக்கு பேர் காலபுருஷன். இப்போ நான் மேஷம்னு லக்னம் வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் தலை. அதுக்கு ரிவர்ஸில் போனீங்கன்னா அதுதான் பாதம். அப்போ தலையிலேருந்து அப்படியே சுற்றி வரும், தலை முகம் மார்பு இருதயம் வயிறு அப்படின்னு ஒரு ஒரு கட்டமாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இது இருக்கட்டும்.
இப்போ இதில் உறவு நிலையை குறிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். எப்படின்னா இப்போ இந்த லக்னம்னு போட்டிருக்கிற இடம் இந்த ஜாதகரை குறிக்கும். சரி, நாலாம் இடம் அப்படிங்கிறது லக்னம்னு போட்டிருக்கிறது ஒன்று, அதை தொட்டுத்தே என்னென்னா அதுக்கடுத்தது ரெண்டு, அதுக்கடுத்தது மூணு, அதுக்கடுத்தது நாலு. இந்த நாலாம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடிய இடம். கிரகத்தில் நாலாம் இடம் எதுனா கிரகத்தில் தாயை குறிக்கிறது எது? சந்திரன். இந்த நாலாம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடிய இடம். சரி, எப்படி நாலில் இருந்து அப்படியே எண்ணிவாங்க. நாலாம் இடம் சந்திரன் இப்போ போட்டிருக்கேன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழுன்னு வச்சுக்குவோம். இந்த ஏழில் சுக்கரன் இருப்பார். இந்த ஏழாம் இடம்ங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ சுக்கரன் யார் சார்? மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம், ரைட்டா? சரி, இதில் குழப்பம் இருக்காது. அப்போ ஏழில் சுக்கரன் இருக்கிறதுங்கிறது ஸ்ட்ராங். சரி, இதில் நாலில் சந்திரன் இருக்கார், ஏழில் சுக்கரன் இருக்கார், இப்படி சொல்கிறோம். இதில் இப்போ ஏழாம் இடத்துல சுக்கரன் போட்டோமா, எட்டு ஒம்பது, ஒம்பதாம் இடம்ங்கிறது தகப்பனாரை குறிக்கக்கூடியது. சரியா? இப்போ பாருங்க, கிரகத்தில் சந்திரன் தாயை குறிக்கக்கூடியது, சூரியன் தகப்பனாரை குறிக்கக்கூடியது. கட்டத்தில் அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்னம்னு எங்கே போட்டிருக்கோ அந்த லக்னத்தையும் தொட்டு எண்ணிக்கிட்டு வரணும். எண்ணிட்டு வரையில் நாலாவது கட்டம் அவங்க அம்மாவை குறிக்கும், அந்த ஜாதகனுடைய தாயை குறிக்கும். ஏழாவது கட்டம் ஜாதகருடைய மனைவியை அல்லது ஜாதகியினுடைய கணவனை குறிக்கும். அங்கேருந்து எண்ணி வர்ற ஒன்பதாவது கட்டம் அந்த ஜாதகருடைய தந்தையை குறிக்கும், ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். இப்போது இந்த ஒம்பதாம் இடம் சூரியன், இது ரெண்டும் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கா? இந்த ஒம்பதாம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம். கிரகத்தில் சூரியன் தந்தையை குறிக்கக்கூடியது. இந்த சூரியன் அந்த ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்தா அது தாண்டா காரகோபாவை நாஸ்திங்கிறான், அவ்வளோதான் சார் விஷயம். அதே மாதிரி இப்போ நாலாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாயை குறிக்கக்கூடியது. நாலாவது கட்டம் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும், நான் இப்போ இதில் மேஷ லக்னம் போட்டிருக்கேன், நாலாம் கட்டம் கடகத்தில் சந்திரனை போட்டிருக்கேன். இப்போ நாலாம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடியது. இப்போ நாலாம் இடத்துல சந்திரன் போய் உட்காந்துருக்கார். சரியா? இந்த நாலில் சந்திரன் உட்காந்துருந்தா இந்த சந்திரனை குறிக்கக்கூடிய கட்டமான நாலாவது கட்டத்தில் சந்திரனை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் போய், அதனால் தாயை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் போய் அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா இது காரகோபாவநாஸ்தி, தாய். இப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கக்கூடியது. லக்னத்துக்கு ஏழாம் இடம்ங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இங்கே அந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த ஏழாம் இடம்ங்கிற சுக்கரன் யாரு? மனைவி. ஏழாம் இடம் எது? மனைவி. அந்த மனைவியை குறிக்கக்கூடிய கட்டத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கரன் போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ இது காரகோபாவநாஸ்தி. இப்போ காரகோபாவநாஸ்திக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு, இல்லையா? அதாவது அந்த காரகத்தை குறிக்கக்கூடிய, உறவை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த இடத்துலையே போய் உட்காந்ததுன்னா அங்கே காரகோபாவ நாஸ்தி அப்படிமாங்க. இப்படின்னா என்ன பார்ப்பனா, வேற ஒன்றும் இல்லை சார், டிகாசன் ஜாஸ்தின்னு அர்த்தம். அதாவது நம்ம என்ன நினைப்போம், நாலாம் இடம் தாய்ஸ்தானம், சந்திரன் தாயை குறிக்கிறது. அப்போ அந்த நாலாம் இடத்துல சந்திரன் போய் உட்காந்தா அம்மாவுக்கு நல்லா தானே இருக்கணும் அப்படின்னாக்கா அப்படி நல்லா இருக்காது. அதுனா என்ன அர்த்தம்னா இது ஓவர் டிகாஷன் ஆயிரும், அப்போ அதை குடிக்கவே முடியாது, அப்படி ஆயிரும். அல்லது இப்படி வச்சுக்கிடுவோம், பாசிட்டிவும் பாசிட்டிவும் சேர்ற மாதிரி நாலாம் இடத்தை குறிக்கக்கூடிய கட்டம், நாலாம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அதாவது தாயை குறிக்கக்கூடிய கட்டம், தாயை குறிக்கக்கூடிய கிரகம், இது ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுன்னா இந்த கட்டத்தில் போய் அது உட்காந்ததுன்னா அந்த இடத்துல பீஸ் போயிடும். யார்? தாய்க்கு அல்லது தாப்பனாருக்கு அல்லது சகோதரனுக்கு அல்லது தாய் மாமனுக்கு அல்லது வந்து தொழிலில் ஆயுள்ல இந்த மாதிரியான பாயிண்ட் உண்டு. சரியா? இப்போ நான் அதில் சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன். இன்னும் வந்து இங்கே பாருங்கள், ஏன்னா எளிமையாக புரியணும்னு ரொம்ப பேஸ்லேருந்தே போகிறோம். இப்போ எட்டாம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துக்கு, இது எட்டாம் இடம் சார், எட்டாம் இடத்துல சனியை வச்சா அது காரகோபாவநாஸ்தி. ஏன்னா ஆயுளை குறிக்கக்கூடிய சனி கட்டத்தில் எட்டாம் இடம்ங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். அந்த ஆயுளை குறிக்கக்கூடிய சனி ஆயுளை குறிக்கக்கூடிய கட்டத்திலேயே போய் உட்காந்தா அங்கே காரகோபாவநாஸ்தி ஆயுளுக்கு. அதே மாதிரி புதனை எடுத்துக்கோங்க, அஞ்சாம் இடத்துல புதன் நிற்கிறார்னு வச்சுக்கோங்க. அஞ்சாம் இடம் தாய்மாமனை குறிக்கக்கூடிய இடம், புதன் வந்து தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் போய் அங்கே உட்காந்தாருனாக்கா அங்கேயும் பிடிங்கிது. இப்போ இதில் உடனே கிளம்பிடாதீங்க சார், சூரியன் தனுசில் ஓட்டிருக்கேன், சிம்மத்தில் புதனை போட்டிருக்கேன்னு பிறப்பிடாதீங்க, அப்படி இல்லை, இது புரிதலுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, செவ்வாய் எடுத்துங்க. செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல போட்டால், செவ்வாயை போட்டால் அல்லது பதினொன்றாம் இடத்துல செவ்வாயை போட்டால், இது ரெண்டுமே பஞ்சாயத்தான இடம். எப்படின்னா பதினொன்றுங்கிறது அண்ணனை குறிக்கிறது, அக்காவை குறிக்கிறது. மூணாம் இடம்ங்கிறது தங்கச்சி தம்பியை குறிக்கிறது. அந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துல எங்கே போய் செவ்வான்னாலும் பஞ்சாயத்து, அது காரகோபாவநாஸ்தி. ஸோ இப்போ வந்து நம்ம காரகோபாவநாஸ்தினா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் எடுத்துட்டோம், ரைட்டா? புரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன்.
நான் இப்படித்தான் புரிஞ்சிருக்கேன், நான் புரிஞ்சதே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, அப்போ இந்த அந்தந்த ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறது தனப்பிரகாஷ் வேணுகோபால், இது என்ன பெருமைக்கா இத்தனை தடவை ஓடுறதுங்கிறது. ஏப்பா ஏ, ஒன்ஸ் ஒரு தடவை போட்டால் போதும்ப்பா, இதில் வந்து நான் படித்து பலன் சொல்லவா உங்களுக்கு செய்கிற வேலையை விட்டுட்டு. ஏப்பா ரேசிங் கடகம் என்னது, மை லக்னம் மாற்றம் அண்டு ரேசிங் கடகம் இந்த செவன்த் பிளேஸ் மூன் அண்டு சுக்கரன் ஜாயிண்ட் ஸ்டில் நாட் மேரீடு நோ லவ் அண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆஸ் வெல் ப்ளீஸ் டெல் மீ த ரீசன் சார் ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இப்போ இந்த வேலையை விட்டுட்டு போனால் கனெக்டிவிட்டி போயிடாதா ராசா? நாளைக்கு கேளுங்க சொல்கிறேன், நாளைக்கு சண்டே லைவ் போடுவோம், நாளைக்கு கேளுங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம அதான் அதை இதை விட்டுருவோம், நம்ம இந்த இந்த மாதிரி வரையில் தான் என்னத்தையாக விட்டுருவோம். சரி, இப்போது இருங்க வரேன். ஓ சாரி, இதை தனியாக வச்சா தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த காரகோ பாவனாஸ்தினா என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை புரிஞ்சிட்ருக்கோம். இப்போ அடுத்தது காரகம்ங்கிறத என்னங்கிறத புரிஞ்சிட்ருக்கோம். இந்த பாவனாஸ்திக்கெல்லாம் அப்புறம் தானே போகணும், பாவனாஸ்திக்கு இனிமேல் தானே போகணும் போ. இப்போ எப்படின்னா, இந்த பொசிஷன் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கார், ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார், அஞ்சாம் இடத்துல புதன் இருக்கார், ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார், எட்டாம் இடத்துல சனி இருக்கார், பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கார்னா எந்த உறவுகளும் இவர் பக்கத்தில் வராதுன்னு அர்த்தம். ஆனால் அப்படிலாம் நிற்காது, அந்த மாதிரி பிளானரி பொசிஷன் வராது. இருந்தாலும் சொல்கிறேன், எந்த உறவுகளும் பக்கத்தில் நிற்காது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஜாதகங்கள் அமையாது. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், நல்லா புரியும். அதாவது லக்னம் வந்து மொதல் மேஷ லக்னம் வச்சுருந்தோம், இப்போ வந்து மகர லக்னம் வச்சுக்கிடுவோம். மகர லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார், மனைவி வந்து ஏழாம் இடத்துல இருக்காங்க. இப்போது இது காரகோபாவனாஸ்தியில் வருமா அப்படின்னா இது பர்ஃபெக்டாக வரும், காரகோபாவனாஸ்தியில் உறுதியாக வரும். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம், லக்னத்தை தொட்டு எண்ணி பாருங்கள், இது ஏழாம் இடமாக வரும். இருங்க, ஆமாம், லக்னத்தை தொட்டு எண்ணி பாருங்கள், இது ஏழாம் இடமாக வரும். ஏழாம் இடம்ங்கிறது எது, மனைவியை குறிக்கக்கூடியது. சரி, சுக்கரன் யார், மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கரன் போய் உட்காந்தா அந்த மனைவி ஸ்தானம் பேசி போயிரும்னு அர்த்தம். அப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார், அப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, என்ன மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். அது வந்து ஒன்று, கல்யாணம் லேட்டாகலாம், இல்லை கல்யாணமே இல்லாமல் போகலாம், இல்லை கல்யாணம் பண்ணி மாற்றி மாற்றி செருப்படி வாங்குற மாதிரி இருக்கலாம். அதாவது புருஷனும் மொண்டாட்டியும் அம்பிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்துவாங்க. எப்படின்னா ஊரே கேளு நாடே கேளுன்ற மாதிரி பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் குடும்பம் நடத்துவாங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துடுது. இது என்ன, இந்த காரகத்துவத்தில் வருது. இந்த காரகோ பாவனாஸ்தின்னு வரையில் ஏழில் சுக்கரன் இருக்கிறது இது பஞ்சாயத்து. இப்போது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை உடனே யோசிச்சு பார்த்துருப்பீங்க, எது நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கிறார், லக்னம் எங்கே இருக்குது அப்படின்னு இந்நேரம் நிறைய பேர்த்துக்கு யோசனை ஓடி இருக்கும். சரியா? என்ன காரணம்னா, சோசியத்தை ஓரளவுக்காவது தெரியாதவங்க, அந்த ஈடுபாடு ஈர்ப்பு இல்லாதவங்க இந்த வீடியோவில் இம்பிட்டு நேரமெல்லாம் உட்கார முடியாது, இந்நேரம் மூடி வச்சுட்டு வேறு வேலைக்கு போயிருப்பாங்க. நீங்கள் இன்னமும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஜோதிடத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஆழ்ந்த ஈடுபாடு இருக்குன்னா நம்மளுக்கு என்ன லக்னம்னு தெரியும், சுக்கரம் எங்கே இருக்காருன்னு தெரியும், எல்லா டீட்டெயிலும் தெரியும். சரியா? அப்போது ஏழில் சுக்கரம் உட்காந்தா இந்த ஜாதகருக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அஸ்தமிச்சு போகும், அல்லது கல்யாணம் நடக்காது, அல்லது சண்டை சச்சரவு ஓட்டுக்குவாங்க, அல்லது இஷ்யூஸ் இல்லைங்கிறது கூட அடுத்தது. இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த மற்ற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவான். எது தொழில், வருமானம், சம்பாத்தியம், காரு வண்டி, வாகன வசதிகள், சொத்து சுகம், வீடு வாசல், அதிகாரம், அந்தஸ்து அத்தனையிலையும் ஜெயிப்பான் சார். ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டாங்க. அது பொண்ணு தேடுறவங்க தேடுறவங்கன்னு இந்த அவசரத்துக்கு கை விட்டால் அண்டாக்குள்ளே கூட கை போகாதுன்னு அந்த கணக்காக தேடிக்கி இருப்பாங்க. பொண்ணும் கிடைக்காது, மாப்பிள்ளையும் கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்போது இது மாதிரியான சுச்சுவேஷனை இந்த ராகு இந்த ஏழில் நிற்கிற சுக்கரன் உருவாக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பாக உருவாக்குவார். ஏழில் சுக்கரன்னா கல்யாணம் இருக்காதுன்னு, அது காரகோபாவனாஸ்தி ஓகே, அந்த காரகத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அந்த காரகத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் உட்காந்து இருந்துச்சுனாக்கா அந்த காரகத்துவம் அடிவெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அதான் பாவம் நாஸ்தி, அந்த பாவம் நாஸ்தி ஆகிவிடும் அப்படின்றான். சரி,
அப்போ இந்த ஏழுல சுக்கரன் இருக்கு அப்படின்னா யாருக்கும் எந்த லக்னத்துக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் நிச்சயமா அந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது விதி. ரைட்டா? இப்போ ஒரு பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? ஆனா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்க எல்லாருக்குமே வாழ்க்கை கிடையாது. இதுதான் பாயிண்ட். இப்போ நீங்க திருப்பி கேட்கணும், ஏயா ஏ நீ என்னையா சொல்ற, எதையாவது ஒன்ன உருப்படியா சொல்லியா, ஏழுல சுக்கரன் இருந்தா பிரச்சனை வரும், குடும்ப வாழ்க்கை பாதிக்கும். ரைட், அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏழுல சுக்கரன் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நல்லாவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் போகும், அங்கே காரகோ பாவனாஸ்தி ஃபெயிலர் ஆகும். சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட், இந்த காரகோ பாவனாஸ்தினாலேயே பெரிய யோகத்துக்கு வர்றவனும் உண்டு சார். இப்போ அதைத்தான் புரிஞ்சுக்கணும். அங்கே தான் நிற்கிறேன் சிக்கல். அதாவது எப்படின்னா, அது வாருங்க காரகோ பாவனாஸ்திம்பாங்க, பரவாயில்ல பரவாயில்ல காரகோ பாவனாஸ்தி எங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்ற ஸ்டைலில் மேலே வந்துடுவான். நீங்கள் நான் நிறையா சொல்லியிருக்கேன், எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேனே, அதாவது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு, தனிச்ச கேதியா அப்படின்னாக்கும் தனிச்ச கேது குடும்பத்தை பிச்சு எறிஞ்சிட்டு போயிடும், துண்டு குண்டா பிச்சு போடும். இது லக்னத்துக்கு ரெண்டில் தனிச்ச கேது நின்னா, ஆனால் லக்னத்துக்கு ரெண்டில் தனிச்ச கேது நின்று ஒருத்தர் பிரமாதமாக குடும்பம் ஓட்டிக்கிட்டு இருப்பார், ரெண்டு பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க, புருஷன் மண்டாட்டியும் குடும்பம் அம்பிட்டு விருத்தி ஆகும், நல்லா பிழைப்பாங்க. ரெண்டில் தனிச்ச கேது தான் இருக்கும். அப்போ நமக்கு பெரிய குழப்பமாயிரு, என்னதான்டா சோசியத்தில் சொல்றீங்க, ஒரு பக்கம் பார்த்தாக்கும் கேது ரெண்டுல இருந்துச்சுனாக்கும் குடும்பம் கெட்டு போயிரும்ன்றியா, அந்தாங்க ஒரு பிரமாதமாக பிழைக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா 70 வயசு வரைக்கும் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க ஐயா, சொத்து ஒத்தோட பிள்ளை ஊட்டிகளோட சந்தோஷமா இன்னும் அந்த கிழவன் விட்டு அந்த கிழவை எங்கேயும் போகாது அப்படின்றாங்கல்ல, அப்படியும் குடும்பம் இருக்கும். ஏன் அப்போ இந்த ரெண்டாம் இட கேது ஃபெயிலர் ஆயிடுச்சா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அதுதான் சார் விதியும் விதிவிலக்கும். சரியா? இப்போ இதை இப்படி எடுத்துக்குவோம். இந்த இதில் எழுதியிருப்பான் டிரான்ஸ்ஃபார்மரில், அந்த பெரிய கரண்ட் போகிற இடத்துல அபாயம் தொடாதி 24,000 வோல்ட் போகுது அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். கீழே இன்னொரு வரி சேர்த்து எழுதியிருப்பான், தொட்டால் தண்டிக்கப்படுவீர்கள். எது, இவர் போய் கரண்ட்டை பிடிச்சிட்டு திருப்பி எந்திரிச்சு வந்தார்னா இவர் தண்டிப்பார். அப்படி எழுதி வச்சிருப்போம் இல்லையா, புத்தி செலுத்தணுமா? அது மாதிரி அந்த 24,000 வோல்டேஜ் போகுது சார் பைலானில் போகிறப்ப, கரண்ட் எடுத்துகிட்டு போகிறான்ல பைலானில், 24,000 வோல்டேஜ் போகுது. சரியா? அதே இது நம்ம அது பக்கத்து போய் அந்த வயரெல்லாம் பிடிக்க வேண்டியதில்லை, கிட்ட போனாலே அதுவே எழுத்துக்கிறோம், அவ்வளோ பவர்ஃபுல்லாக போதும், அவ்வளோ வோல்டேஜில் போதும் அது. ஆம்பியரை குறைக்கிறதுக்காக வோல்டேஜ் ஏற்றுறாங்க. சரி, இப்போ அதே கான்செப்ட், அதே கரண்ட்டு தான், அங்கே வர்ற கரண்ட்டு தான், நம்ம வீட்டில் செல்ஃபோனுக்கு பிளக் மாட்டையில் வருது இல்லை, அதை பிளக்கை மாட்டி சுவிட்சை போட்டுட்டு அப்புறம் அந்த அந்த எக்ஸாக்டாக அந்த பின்னையே பிடிச்சி அந்த செல்ஃபோனில் சார்ஜ் போடுற பின்னையே பிடிச்சி கையில் பிடிச்சி தேஞ்சு வருவோம், அது ஒன்றும் அடிக்க மாட்டேங்குது. அதுவும் கரண்ட்டு தான், இதுவும் கரண்ட்டு தானே, அப்போ இது அடிச்சு அது அடிக்குதுன்னா இதை அடிக்கணும்ல, ஏன் அடிக்க மாட்டேங்குது அப்படின்னம்னாக்க அதுக்கு நிறைய சொல்லலாம், ஸ்டெப் டவுன் பண்ணியிருப்பாங்க, நிறைய டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு ஸ்டெப் டவுன் பண்ண, அதெல்லாம் ரைட்டு, டெக்னிக்கெல்லாம் ஓகே, கரண்ட்டு தானே, அங்கேயும் கரண்ட் இங்கேயும் கரண்ட்டு தானே, மிளகா பொடி எரியும் அப்படின்னம்னாக்கும் ஏன் எரிய மாட்டேங்குது? ஹலோ, நாராயணா டென்ஷன், சரி விடுங்க அவங்க கஷ்டம் என்னவோ. இப்போ இதில் வந்து சொல்லிட்டு இருந்தது என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதையும் மறந்துட்டேன், பரவாயில்ல விடுங்க. இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறது வந்து யோகத்தையும் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டும் உண்டு. அப்போ தோஷத்தையும் செய்யும் யோகத்தையும் செய்யும், எப்படி இந்த கரண்ட் கம்பியை சொன்ன பற்றியெல்லாம் அது மாதிரி. அப்போ இந்த வோல்டேஜ் குறைஞ்சிருச்சுனாக்க அடுத்து வந்து நமக்கு அது பிரயோஜனப்படுதுன்னு அர்த்தம். எது 24,000 வோல்டேஜை கொண்டு வந்து பெட்ரூமில் வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க, லைட்டும் எரிக்க முடியாது, பல்பெல்லாம் பட்டு பட்டுன்னு ஓடிடும் இல்லையா, ஃபேனும் போட முடியாது, ஃபேனு தலை தெரிக்கிற வேகத்தில் வீட்டை விட்டே வெளியே ஓடிடும், அப்போ என்னமே செய்ய முடியாது. அதை வந்து ப்ராப்பராக சிந்தசைஸ் பண்ணி வரையில ஏசி ஓடும், ஃபேன் ஓடும், இது செல்ஃபோன் சார்ஜ் ஆகும், லைட் எரியும், எல்லா வேலையும் செய்யும் இல்லையா. அப்போது அந்த அந்த சிந்த் அது வந்து இதே கரண்ட்டு தான் சார், ஆனால் அது வந்து பாசிட்டிவாக வேலை செய்யுது. அது மாதிரி இந்த காரகோ பாவனாஸ்தியும் பாசிட்டிவாக வேலை செய்யும், அதை பிடிக்கணும் யா பல்ஸு, அதுதான் தரம். சரியா? சும்மா அதை விட்டுட்டு காரகோ பாவனாஸ்தி காரகோதும் காராச்சிவாவது காரா புந்தியாவது பெறப்படுங்க பண்ணிருவாங்க இல்லையா. அப்போ அதை வந்து எப்படி பல்ஸ் பிடிக்கிறது அப்படின்றது தான் இதில் டெக்னிக்கல். அவருங்க உடனே சொல்லிட்டாங்க கரண்ட் அண்ட் மொபைல் சார்ஜர், ஆனால் பயங்கரமாக ஒன்றி போய் கேட்டுட்ருக்கியன்னு நினைக்கிறேன் சார், விக்னேஷ் அண்டு வெற்றி செல்வன் பிரமாதம் சார். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இதை வந்து எப்போ பாசிட்டிவாக வேலை செய்யும், எப்போ நெகட்டிவாக வேலை செய்யும் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கே அரை மணி நேரத்தை தாண்டிட்டோம், இருந்தாலும் பார்ப்போம். அதையும் தான் இப்போ வந்து சார் இந்த ஜாதகத்தை இது ஒரு ஒரு மாடல் எடுத்துக்குவோம். அதாவது மீன லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மீன லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கார். இல்லை சந்திரன் வேணாம், வீட்டுக்காரம்மா வச்சே கொண்டு போவோம், அம்மா வச்சா டென்ஷன்லாம் இருப்பாள், ஆ இப்படி கொண்டு போவோம். இது இன்னும் பஞ்சாயத்தில் இது நீசம், அதனால் இன்னும் குழப்பம் ஆயிரும், அதனால் இப்படி வச்சுக்கலாம். அதாவது லக்னம் வந்து கும்ப லக்னம் சார். கும்ப லக்னத்துக்கு, கும்ப லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு ஏழாம் இடம் எது? சிம்மம். சரி, சிம்மம் எதை குறிக்கிறது? மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சுக்கிரன் யார்? மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த சிம்மத்தில் போய் அந்த சுக்கிரன் உட்கார்றார். மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் இடமான சிம்மத்தில் கும்ப லக்னத்தில் வந்தவர்களுக்கு சுக்கிரன் போய் உட்கார்றார். இப்போ இது காரகோபாவனாஸ்தியா அப்படின்னா, அப்போ ஆமாம் அதான் சொன்ன, அது கரெக்ட் தானே? ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் காரகோபாவனாஸ்தியா கரெக்டாயா அப்படிங்கணும், ரைட். அப்போ இந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குடும்பம் உருப்படாது, இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்காது, அல்லது லேட்டாகும், அல்லது டைவர்ஸ் ஆகும், அல்லது நோயாளி மனைவி, குடும்பம் நடத்த மாட்டாங்க, ஏதோ ஒன்று மொத்தத்தில் வந்து வீணாக போனாங்க அப்படின்ற ஸ்டைலில் இந்த காரகோபாவனாஸ்திக்கான பலன். சரி, இப்போ இது மாதிரி இருந்தால் அவங்க வாழ்க்கை அப்படியே வீணாக போயிருமா அப்படின்னா போகாது சார், நல்லா இருப்பான் சார். அதாவது முதல்ல அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அப்புறம் அது யோகமாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா காரகோ பாவனாஸ்திங்கிறதே ஒரு பாவ பலன். அதில் நான் கீழே இந்த தம்ப்நெயிலில் ஓட்டு வச்சுருந்தேன் பாருங்கள், எப்போது யோகம் செய்யும், எப்படா யோகம் செய்யும் பார்ப்போம், அதையும் தான். சரி, இப்போ இதை எடுத்துங்க. இந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதானா? இது நல்லா இருக்காதுங்கிறது பதில் இல்லையா? ஆனால் கும்ப லக்னத்துக்கு ஏழில் சுக்கிரன் இருந்து அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் உண்டு. அப்போ அதுக்கு முதல் கண்டிஷன், ரெண்டு மூணு கண்டிஷன் இருக்குது, ரெண்டு மூணு விதிவிலக்கு இருக்குது. அதில் முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? அந்த சுக்கிர திசை அவங்களுடைய கல்யாண காலத்தில் வராமல் இருந்தால் போதும். கல்யாண காலங்கிறது என்ன? இந்த மேரேஜ் பண்ணுற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த சுக்கிர திசை வராமல் இருந்தால், அதுக்கு அங்கிட்டு 10 வருஷத்தில் வந்தாலும் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஸோ சிலருக்கு சுக்கிர திசையே வராது. ஒரு எடுத்துக்காட்டாக கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார், சரியா? கிருத்தியை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் எடுத்துக்கங்க. ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தை கூட எடுத்துங்க, இதில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கிருவோம். இவருக்கு சுக்கிர திசை வராது, சரியா? அப்போ சுக்கிர திசை வரல அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. சிலருக்கே சுக்கிர தசை வரும். எப்போ வரும் தெரியுமா? 60 வயசில் வரும். 60 வயசில் சுக்கிர தசை வந்தால் என்ன செய்வாங்க? நல்லபடியாக சண்டை போடலாமா? வீட்டுக்காரம்மா கூட மல்லு கட்டலாமா? ஃபைட் பண்ணலாமா? ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அம்மா போட்டால் சாப்பிட்டுட்டு கம்மனு உட்காந்துக்கிடுவார். அதுக்கப்புறம் சுக்கிர தசை வந்தால் என்ன, வராட்டித்தான் என்ன, போங்கடான்ட்டு போயிடுவாங்க. அப்போது ரொம்ப லேட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. சின்ன வயசில் வருது, படிக்கிற காலத்தில். இந்த இதே ஜாதகத்துக்கு, அதாவது கும்ப லக்னம் சிம்மமான ஏழாம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார், படிக்கிற காலத்தில் வருது. 10 வயசில் ஆரம்பித்து 30 வயசு வரைக்கும் வருது, அல்லது 5 வயசில் ஆரம்பித்து 25 வயசு வரைக்கும் வருது. 20 வருஷம் சுக்கிர திசையில் அப்படி வருது அப்படின்னு வச்சுங்க. இப்போவும் இந்த ஜாதகமும் பாதிக்காது. ஏன் பாதிக்காது? 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. அதே மாதிரி 25 வயசு வரைக்கும் கல்யாணம், சுக்கிரன் முடிஞ்சால் தான் கல்யாணம் ஆகும், அப்பையும் பிரச்சனை இல்லை, சரியா? அப்போது ஏழில் சுக்கிரன் இருந்தால் குடும்பம் கெட்டு போயிரும்னு ஒரு விதி சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இது எல்லாமே விதிவிலக்கு, பிரச்சனையே இல்லை. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஏழில் சுக்கிரன் இருக்கியா? இது நீ சொன்ன மாதிரியே கும்ப லக்னம் சிம்ம ஏழாம் இடம், ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்குப்பா. திசை நடக்குதியா? கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குள்ளேயே திசை வந்துருச்சு, அல்லது சுக்கிர திசையில் தான் அவன் கல்யாணம் பண்ணியான், அது நல்லபடியாக ஓட்டுறாங்க, சந்தோஷமாக ஓட்டுறாங்க, ஏழாம் இடத்துல தான் இருக்குது. அப்போது அங்கங்கேயா போச்சு விதி அப்படின்னா, இங்கே ரெண்டு விதி வேலை செய்யும். விதி விலக்குகளில் என்ன வேலை செய்யும்? முதல் பாயிண்ட் எடுத்துக்கணும்னாக்க ரொம்ப சிம்பிளான தியரி, அதாவது குரு பார்க்குறாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்படி வச்சுக்குவோம், தனுசில் குரு இருக்கார், அதாவது கும்ப லக்னம் ஏழாம் இடமான சிம்மத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சுக்கிரன் காரகோ பாவனாஸ்தியை உருவாக்குறார். இப்போது அந்த சுக்கிரனை குரு பார்க்குறார். இப்போது இவங்களுக்கு அந்த கல்யாணம் பண்ண உடனே அந்த தசை வந்தாலும் சரி, அல்லது கல்யாணம் பண்ணலையே சுக்கிர தசை நடந்தாலும் சரி, இவங்க காரகோ பாவனாஸ்தியை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை.
அந்த பிள்ளையும் பையனும் அம்பிட்டு சந்தோஷமாக பிழைப்பாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா, இது ஆணுடைய ஜாதகமாக இருந்து ஏழில் சுக்கரம் உட்காந்து குரு பார்த்தா பொண்ணு வந்து சும்மா அம்பிட்டு அழகாக வரும். அம்பிட்டு அழகு, அம்பிட்டு அறிவு அப்படின்னு இல்லையா, அறிவுங்கிறதையும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்களே. மருமக அறிவாக இருக்கான்னு எந்த மாமியார் ஒத்துக்கிட்டாங்க? மாமியார் புச்சாலத்தனமாக இருக்காங்கன்னு எந்த மருமக ஒத்துக்கிட்டாங்க? அதனால சத்தியம். ஆனால் மொத்தத்தில் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணாக வரும், சரியா? அப்போது இது ஒரு விதிவிலக்கு. இவங்களுக்கு சுக்கரதசை நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்கே குருவும் பார்க்கலையா? ஏன், நீ சொன்ன மாதிரியே கும்பலக்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்காரு, அந்த இடத்த வந்து குருவும் பார்க்கலை, தசை நடக்குது, கல்யாணம் ஆகி உடனே அந்த தசை நடக்குது, ஆனாலும் சண்டை சச்சரவில் குழந்தை குட்டிகளோட நல்லத்தனை உழைக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னம்னா, இன்னும் சிம்பிளான இது விஷயம் அது. அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன, அந்த சுக்கரன் வக்ரம் அப்படின்னு வைங்க, ஏழாம் இடத்துல சுக்கரன் வக்ரம் ஆயிட்டாருன்னு வைங்க. இப்போ அந்த பிரச்சனையும் தீர்ந்து வச்சு. எது, இந்த வக்ரமாயிருக்க சுக்கரன் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டார். ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சுக்கரதசை இம்மிடியேட்டாக வந்தால் கூட, ஆர் சுக்கரதசையிலேயே கல்யாணம் நடந்தால் கூட, செத்தானா? அப்போ ஒரு விதி சொல்கிறோம் ஜோதிடத்தில், ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் காரகோபாவநாஸ்தி. ஒரே ஒரு விதி, அதுக்கு தொலாப்படி விதிவிலக்கு, இத்தனை விதிவிலக்கு. இதில் எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத செக் பண்ணி அப்புறம் தான் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும், பலன் சொல்லணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், பலன் சொல்கிறதுல ஏன் தடுமாற்றம் வருது, ஏன் டிலே ஆகுது, ஏன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பலன் சொல்கிறாங்க, ஏன் அதில் ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை அப்படிங்கிறது இதுதான். நுண்மான் நுழைவுலம் அப்படின்றாங்க, கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படின்றாங்க. ஒரு ஒருத்தருடைய அனுபவம், படித்த படிப்பு, அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்சு, அந்த மாதிரியான பல விஷயங்கள் இதில் டாமினேட் பண்ணும் இல்லையா. அப்போ அந்த வகையில் இந்த இத்தனை விஷயங்கள் இந்த இந்தந்த செக்டாரில் எல்லாம் வந்து விதிவிலக்கில் மாட்டுச்சுன்னா இவங்களுக்கு காரகோபாவநாஸ்தி கிடையாது. சாதத்தை மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டு போய் அடுத்த வேலையை பாரு, போய் பொண்ணை பாரு, பொண்டாட்டியை கட்டு, புள்ளியாக பார்த்துட்டு போய் அப்படின்ற மாதிரி அப்படி போயிடும், சரியா? சரி, இப்போ இந்த சூரியன் சாரி சுக்கரன் வந்து ஏழாம் பாவத்தில் நிற்கிறார், அது யோகமாக வேலை செய்யுமா ஐயா அப்படின்னா, செய்யுமே. எப்படிப்பா யோகமாக வேலை செய்யும் அப்படின்னு கேட்கணும். அதாவது காரகோ பாவநாஸ்தி யோகமாக இருக்குமான்னு பேசுகிறேன். இப்போ இவ்வளோ நேரம் வந்து அது டச் ஆனாலும் பாதிக்காதுன்னு பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம் இல்லையா. இப்போ காரகோ பாவநாஸ்தி யோகமாக வேலை செய்யுமா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறோம், சரியா? துலாலக்னம் ஐந்தில் குருவை மட்டும் ஏன் காரகோ பாவநாஸ்தி என்று சொல்கிறார்கள்? ஆமாம் சார், அப்புறம் அஞ்சாம் இடத்துல புள்ளியா பார்க்குற இடத்துல குரு உட்காந்துருக்காருல, அப்புறம் காரகோ பாவநாஸ்தி தானே அது? சரி, இப்போ காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சிட்டோம். இது வந்து எந்தெந்த இடத்துல ஃபெயிலர் ஆகும், காரகோ பாவநாஸ்தி அப்படியே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிட்டோம். இப்போ இதே இதை வந்து நீங்கள் சூரியனுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள், சந்திரனுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள், செவ்வாய்க்கு அப்ளை பண்ணி பாருங்கள், சனிக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். நம்ம பேசுவோம், நம்ம அது சம்மந்தமாக டீட்டெயில், அதாவது உங்கள் கமெண்டை பொறுத்து நம்ம அந்த அடுத்த முடிவுக்கு போகலாம், சரியா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த காரகோ பாவநாஸ்தி யோகமாக எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். எப்படி தெரியுமா, இருங்க. இப்போ லக்னத்தை மாற்றிக்கிடுவோம், எல்லா லக்னத்துக்காரர்களுக்கும் பேசுவோமாப்பா, அதையும் கரெக்டு. இதே மாதிரி சுக்கரனை ஏழாம் இடத்துலேயே வச்சுக்கிடுவோம், ஜாலியான கிரகமாக இருக்கட்டும். சரி, எங்கே வைக்கலாம் இப்படி மேஷத்தில் வேணாம். இப்போ சப்போஸ் மகர லக்னமே வச்சுக்கிடுவோம், கும்பம் வச்சிட்டோம், மகரம் வச்சுக்கலாம். இப்போ மகர லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கார். இப்போ இது வந்து காரகோ பாவநாஸ்தியில் வருதா? ஏ, பெர்ஃபெக்டாக வருதியா? நீ சொன்ன ரூல்ஸ் படி கரெக்டாக தயாக இருக்கு. ஆமாம், காரகோ பாவநாஸ்தி தான் அது. சரி, இவங்க வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறாங்க, இவங்களுக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லை, சந்தோஷமாக குடும்பம் ஓடுது, குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது, தசையும் அதே தசையும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகலையே சுக்கர தசை நடந்துட்டு இருக்கு, இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சுக்கர தசை நடக்குது அப்படின்னா அப்போவும் சந்தோஷமாக ஓடுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதுக்கு நம்ம என்னென்ன விதிவிலக்குகள் இருக்கும்னு பார்த்துட்டோம், சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இப்படி இருக்கிற இந்த ஜாதகத்துக்கு சுக்கர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அடித்து தூக்கிடும். எது, வருமானம், சம்பாத்தியம், தொழில், ஊக்குவரத்து, அத்தனையும் நிமித்து நிமித்து நிமித்தி நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக உட்கார வச்சிடும். யாரை, இந்த ஏழில் சுக்கரன் இருந்தால்.
இப்போ தான் ஒருத்தர் யோசிப்பார், இலே ஏழில் எனக்கு சுக்கரந்தியாக இருக்குது, நீ சொன்ன மாதிரி இதே லக்கணந்தான், ஆனால் இப்போ நான் பட்டுக்கிட்டு இருக்க வார்டு சுக்கர தசையில் யாருக்கும் சொல்ல முடியாது. நான் என்ன ஏமிரா ஊரி என்றால் எந்துண்டி வஸ்தி என்றால் தாம் ரா சொன்னதெல்லாம் தலைகடை புரியவில்லை, யாம் ராப்பட்ட வாடு நமன் கையில் பாடுதானேன்னு ஒரு கவி உண்டு, அது ஒரு காமெடியான கவி. அது மாதிரி அதே தசை தான் நடந்துட்டுருக்குது, சுக்கர தசை தான் நடந்துட்டுருக்கு. நீ சொன்ன மாதிரியே மகர லக்னம் தான், கடகத்தில் தான் சுக்கரே உட்காந்துருக்காரு, பெரிய கடனாளியாக இருக்கேன்டா நான் அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. அதே இது யோகமாக இருக்கிறதுக்கும் ரீசன் இருக்குது. இப்போ நம்ம யோகத்துக்கான ஒரு ரூட்டை பார்ப்போம். இப்போ காரக பாவன அஸ்தி சார் இந்த ஜாதகம், இதில் வந்து யோகம் செய்கிறதுக்கு அமைப்பு இருக்கா அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் உச்சம் இந்த ஜாதகத்தில், அப்போ மகர லக்னம் ஏழில் சுக்கரன் சந்திரன் உச்சம், இவங்க ரெண்டு இடத்துக்கும் பரிவர்த்தனை யோகம் கூட இருக்குது, அதை கூட ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ பாருங்கள், சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமாயிட்டார், அல்லது சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் சுக்கரனோடையே சேர்ந்துட்டார், அவர் அதே வீட்டில் ஆட்சியாக இருக்கார். இப்போ இந்த சுக்கர தசை வந்ததுன்னா இந்த சுக்கர தசை இந்த ஜாதகத்துக்கு மிகப்பெரிய யோக தசையும் சார். இது நல்ல மனைவியை பிடிச்சி கொடுக்கறது, நல்ல குடும்பத்தை கொடுக்கறது, சொத்து சோக சேர்க்கையை கொடுக்கறதுங்கிறது, பொருளாதாரத்தில் நிறைய விருத்தியை கொடுக்கறதுங்கிறது, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கறது, சண்டை சச்சரவு இல்லாத நிலையை கொடுக்கறது, அப்படி பர்ஃபெக்டாக போயிட்டே இருக்கும். அப்படி அது பாட்டுக்கு கிர்ன்னு போயிட்டே இருக்கும், சரியா? இந்த சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பமாக இருப்பாங்க, அதில் இருக்க பொண்ணுங்களும் பசங்களும் பார்த்தீங்கன்னா அம்பிட்டு அழகாக அப்படியே பூந்தளிர் மாதிரி இருப்பாங்க, இல்லையா? சிலர் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கொண்ட வசதியானவங்களாக இருப்பாங்க, அவங்கள பார்த்தோம்னா நம்ம அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க வந்து பயங்கரமான ஒரு சைஸில் அல்லது வந்து கருப்பாக குண்டாக ஏதோ ஒன்று மொத்தத்தில் அந்த மாதிரி அவங்கள பார்த்தாலே நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஆளுலாம் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வசதி வாய்ப்பும் இருக்கும், அவங்க இருக்கிற தோற்றம் போக்குவரத்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் பார்த்திங்களா, நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. அந்த ஸ்டைலை வந்து இந்த மாதிரியான ஜாதகங்கள் உருவாகும். அப்போது லக்னத்துக்கு ஏழில் சுக்கரன் நிற்கிது அப்படின்னா உடனே மனைவி நிற்காது, குடும்பம் நிற்காது, அது நிற்காது, இது நிற்காது, அதெல்லாம் கிடையாது, எல்லாம் நிற்கும், சரியா? அதுக்கு அந்த ஜாதகத்தில் அதுக்கான விடுதல் இருக்கா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக பார்க்க தெரியும், அது மட்டும்தான் சார் மேட்ரு. மற்றபடி ஏழில் சுக்கரன் இருக்கிறனால கெட்டு போச்சுனோ, நாலில் சந்திரன் இருக்கிறனால கெட்டு போ அப்படிலாம் வேணாம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிறோம், இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம், இருங்க வரேன். இந்த ஜாதகத்தை பாருங்கள், அதுக்கு முதல்ல இந்த ஜாதகத்துக்கு மாரிஸ் பிரபு அப்படின்னு நம்மளுடைய நண்பருக்கு ஜூம் மீட்டிங்க்கு வர உறுப்பினர், அவருக்கு வந்து நன்றி சொல்லணும், ஏன்னா இதை வந்து அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கார் இந்த சாஃப்ட்வேர். அதனால் முதல்ல நம்ம எல்லாருடைய சார்பாகவும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னமாக வந்திருக்கிறது மகர லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மிதுன ராசி, ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம், அதெல்லாம் ரைட்டு இருக்கட்டும் சார். லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் எதுன்னு பாருங்கள், ஒன்பதாம் இடம் கன்னி வரும். பாருங்கள், லக்னத்தை தொட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா கன்னி வரும் ஒன்பதாம் இடம். இந்த கன்னி ராசியில் தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகம் எது சார், சூரியனா? அந்த சூரியன் உட்காந்துருக்காரா பாருங்கள், உட்காந்துருக்காரு. அப்போது சூரியனை தகப்பனாரை குறிக்கக்கூடிய சூரியன் தகப்பனாரை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கார். அப்போ இது காரகோபாவன ஆஸ்தியா இல்லையா சொன்னால் ஆமையா, காரகோபாவன ஆஸ்தியா உண்மைதாயா அப்படின்னு வந்துடும், இல்லையா? அப்போது இந்த ஜாதகத்துக்கு தகப்பனார் இருப்பாரா, ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம், அதாவது நீங்கள் ஒம்போதில் சூரியன் இருக்கிறத விட இன்னொரு கவி வேற சொல்கிறானே, உடன் ஜென்ம லக்னத்திற்கு ஒன்பது ஐந்து பத்தில், அதை ஒரு பொண்ணு சொல்லி வேற காமிச்சிச்சேன்ட்டேன், உடன் ஜென்ம லக்னத்திற்கு ஒன்பது ஐந்து பத்தில் முடவன் செய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் பிதாவு கீனம். ஒம்போதில் சூரியன் இருந்தால் தகப்பனுக்கு ஆகாதுன்னு சொல்லுங்கிறான், இங்கே ஒம்போதில் சூரியன் இருக்கார், இந்த சாதகாருக்கு வயசு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த கீழே மேலேயே போட்டிருப்பார் வயசு, 39 ஆண்டுகள், 40 வயசு நடந்துட்டுருக்குது, இன்னும் இவங்க அப்பா கல்லு உருண்ட மாதிரி இருக்கார், நல்லத்தே இருக்கார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அவராக பாடு வர்றாரு, சொல்லப்போனால் மகனை விட நல்லா. அப்போ என்னையே ஆச்சு பற்றியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் இந்த ஒம்போதில் சூரியன் இருந்ததுனாக்க தகப்பனுக்கு ஆகாது, காரகோ பாவனாஸ்தின்னு பேசுனீங்க அப்படின்னம்னாக்க வேறு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல எது காப்பாற்றுது தெரியுங்களா, சூரியன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சூரியன் சார், ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க,
இப்போ இந்த பரிவர்த்தனையில் சூரியன் எட்டில் ஆட்சி ஆயிடுவார், ஒம்பதுல ஒம்பதுக்கு அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாகவும் ஆயிடுவார். சரியா? இங்கே அவர் புதன் உச்சமாகல, சுக்கரனுக்கு நீச்சவங்க ராஜயோகமும் வந்துடுது. அப்போ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகக்கூடிய ஜாதகம் இது. ரைட், அது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தகப்பனாருக்கு வந்து காரகோ பாவனாஸ்தி இருக்குது அப்படின்னா, 40 வருஷத்துக்குமா வந்து அப்பனை வச்சுருக்கோம், காரகோ பாவனாஸ்தி இருந்துச்சுனாக்கும் பிறந்தும்மா, பிறந்த வருஷமே தூக்கிறாதா, மறு வருஷமே தூக்கிறாதா தகப்பனாரை? ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நல்லபடியாக கொண்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அர்த்தம்? இங்கே காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யலைன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார், 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார், 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறது, இது மாதிரி காரகோ பாவனாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துக்கிறாதீங்க. இந்த காரகோ பாவனாஸ்தி இருந்து அந்த ஸ்தானாதிபதி அங்கே ஆட்சியாக இருந்தான்னு வைங்களேன், எந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அந்த கிரகம், காரகோ பாவனாஸ்திக்கு உட்காந்துருக்கோம், அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி ஆகிறான் அல்லது உச்சமாகறான்னு வைங்க, அந்த தசை நடக்கலை யோகம் செய்ய ஆரம்பிச்சிடும். பெரிய அளவில் சம்பாதிச்சிருவான் சார், பெரிய அளவில் சொத்து சேர்த்துருவான், பெரிய அளவில் செட்டில் ஆவாங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும். அப்போது அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இது இருக்கும். எது இந்த காரகோ பாவனாஸ்தி இருக்கிறதுங்கிறது யோகத்தை செய்யும், சொத்து சோகம்லாம் செய்யும், அப்படி வந்துடும். அதனால் காரகோ பாவனாஸ்தி இருக்குது அப்படின்னாக்கும் உடனே ஆகா முடிஞ்சு வச்சு நம்ம இத்தோட முடிஞ்சுவோனா அப்படின்ற மாதிரியான ஐட்டத்தில் எடுத்துக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லை. காரகோ பாவனாஸ்தி இருந்தாலும் அதுலேயும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும், கவலையப்பட வேண்டாம். சரி, இப்போ ஓரளவுக்கு காரகத்தையும் பாவனாஸ்தி காராச்சி மிச்சர்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்படியே பேசிகிட்டே இருந்தோம்னா டைம் போயிட்டே தான் இருக்கும். அதனால் அடுத்த இன்னொரு லைவில் நம்ம சந்திக்கலாம். அந்த லைவை வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிடைத்து, முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.